ஓம் ஸ்ரீகாஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமஹ. என் யூடியூப் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். இன்று மகா பெரியவா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதைக்கு போகலாமா? நடிகர் ஜெமினி கணேசனின் மனைவி ஒருமுறை பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தாள். அந்த சமயத்தில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஓர் ஏழை பிராமணர் தன் பெண்ணை அழைத்து கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ணினார். பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு பெரியவா விருபவண்ணனும் என்று கூறினார். பெரியவா டக்கன அங்கு நின்று கொண்டிருந்த பாப்ஜியிடம், உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தா கொடே என்று கூறினார். உடனே அவள் தன் கையில் அணிந்திருந்த வளையல்களில் ஒரு ஜோடியை கழற்றி சந்தோஷமாக கொடுத்தாள். இரு இரு, இப்போ கொடுக்காத, அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு நாளென்னா முன்னால் கொடுத்தா போரும் என்றார் பெரியவா. அங்கே வந்திருந்த பேங்க் மேனேஜரிடம், இந்தாப்பா இந்த வளையலை உங்கள் பேங்க் லாக்கரில் வச்சுக்கோ, அப்புறமா கொடுக்கலாம் என்றார். இரண்டு நாள் கழித்து அந்த பிராமணர் வந்து ஒரேடியாக அழுதார். கிரகத்தில் எல்லா ஜாமானும் திருடு போயிடுத்து, பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன் பெரியவா, நீங்கள் தான் கதி என்று அழுதார். எது போகணுமோ அதான் போச்சு, கவலைப்படாதே, கல்யாணம் நன்னா நடக்கும் என்றார் பெரியவா. மிஞ்சி இருந்த சொத்து பாப்ஜி கொடுத்த வளையல்கள்தான். பெரியவா அனுகிரகம் வளையலாவது தப்பிச்சது. பெரியவா சிரித்து கொண்டே தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு, போ இந்த வளையலை வச்சு கல்யாணத்தை பண்ணு, அமோகமாக இரு, பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். அன்றைய தேதிக்கு அந்த வளையல்கள் 20,000 ரூபாய் மதிப்பு பெறும். இதில் சில பேருக்கு ஒரு கேள்வி எழும், ஏன் பெரியவா நினைச்சா திருட்டு போகாம பண்ணியோ, இல்லாட்டா அவரை காஷன் பண்ணியோ இருந்திருக்கலாமே என்று கேட்க தோன்றும். நம்முடைய பிராப்தத்தை மகான்கள் மாற்ற மாட்டார்கள். நம்முடைய கர்மா நல்லதோ கெட்டதோ நாம தான் அனுபவிச்சு கழிக்கணும். ஆனால் ஒரு மகாத்மாவை ஆசிரயிக்கும் போது அந்த பிராப்தம் நம்மை ரொம்ப பாதிக்காதபடி அவர்கள் அனுகிரகம் பண்ணி நம்மை பார்த்து கொள்வார்கள். எந்த கஷ்டமும் நமக்கு கஷ்டமாக தெரியாது. நாம் இன்னும் பெரியவாளை இறுக பிடிக்க பிடிக்க நம்மை பிடிக்கும் கஷ்டங்களுக்கே கஷ்டம் வந்துவிடும். என்ன அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான கதையை தெரிந்து கொண்டோமல்லவா? மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஓம் ஸ்ரீகாஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமஹ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.